வணக்கம் அக்காஸ், வெல்கம் டு சினி டிஜி அப்டேட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் ரொம்ப நாளாக நடிச்சிட்டு இருக்க படம் தான் மாநாடு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட் எப்படா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரசிகர்கள்லாம் காத்திருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் நிலையில் இருக்கிறவர் தான் நம்ம விஜய். அவரோட மாஸ்டர் படம் கூட பொங்கல் அன்றைக்கி நம்ம ஈஸ்வரன் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தார் நம்ம சிம்பு. இப்போ ஒரிஜினலாகவே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணாத்த படம் கூட ரிலீஸ் பண்ண போகிறாருங்க. ஆமாங்க, அண்ணாத்த படமும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் மோஷன் போஸ்டரும் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆகிருக்குங்க. இதில் நம்ம தலைவர் ராயல் என்ஃபீல்டு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் கையில் ஒரு வீச்சர்வாவோட வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த படம் விஸ்வாசம் படம் மாதிரி ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் மியூசிக் பார்த்தீங்கன்னா டி இமான் சும்மா மாசாக போட்டிருக்காரு. ஸோ அடுத்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படத்தோட அப்டேட் வேறு வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம கார்த்திக் சூப்ராஜ் டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரமும் அவரோட பையன் துருவ் விக்ரமும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்க படம் தான் மகான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் மோஷன் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம சியான் விக்ரமோட கேரக்டரை இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் நாராயணனோட பீஜியமும் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா கிளாஸாக மாசாக இருந்துச்சுங்க. அதே போல் நம்ம துரு விக்ரமோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா நேற்று இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இதில் இவரோட கேரக்டர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இவரை பார்க்க கும்பு மாஸ்டர் மாதிரி இருக்கார். ஏன்னா போஸ்டரில் இவரை சுற்றி டிராகனாக இருக்குங்க. இந்த படத்தோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா பேய் படத்துக்கு உண்டான பிஜிஎம் மாதிரி வெறித்தனமாக இருக்குங்க. நம்ம சியான் விக்ரமோட காம்பினேஷனும் துரு விக்ரமோட காம்பினேஷனும் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்குறதுக்காக ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட அப்டேட் எதனா வந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேங்க. தமிழ் சினிமாவில் தரமான டைரக்டர் லிஸ்ட்டில் நம்ம வசந்தபாலனுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க. இவரோட டைரக்ஷனில் நம்ம அர்ஜுன் தாஸும் துஷார விஜயனும் ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் தாங்க மியூசிக் போடுறாரு. இந்த படத்தோட டைட்டில் டீசர் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநீதி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. டைட்டில் டீசரை பார்க்கும்போது நம்ம அர்ஜுன் தாஸ் ஒரு சைக்கோ கொலைக்கார மாதிரி இருக்காரு. ஸோ இந்த படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் ரொம்ப அவளோட காத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். இதோட நம்ம அப்டேட் முடியுதுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மலரும் தமரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.